ஏண்டி நீ இங்க படுக்க போற யோ நான் கீழ படுக்க போறேன் நீ மேல படுக்க போற அப்ப எங்க படுத்த என்ன பேசாம படியா என்னையா ஒண்ணு இல்ல இத வர அது நான் எப்பவே கொஞ்சம் ஃப்ரீ டைப் காலேஜில படிக்கும்போது இந்த மாதிரி லுங்கியோட படுத்து தான் பழக்கம் காத்தோட மாதிரி தான் எனக்கு தூக்கமே வரும் இதெல்லாம் நீ கண்டுக்காத கசம வர கணிச்சு படு ஏண்டி என்னடி இது கோலம் எனக்கு ரொம்ப புழுக்கமா இருந்தது அதான் இப்படி பிரியா படுத்துக்கிட்டேன் என்னங்க அதையா பிரியோ கிரியோ அது பிரியலடி ஃப்ரீ அது என்ன கண்டறவியோ என் வாயில நுழைய மாட்டேங்குது ஆமா நேத்து வரைக்கும் இல்லாத புழுப்பு இப்ப என்ன திடீர்னு நேத்து வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன் இன்னைக்கு மாத்திக்கிட்டேன் நீ மாத்தறடி தவளை வந்திருக்கல உன் ஃப்ரெண்ட் அவ மாத்திட்டா ஆமா அவள இப்படி தான் படுக்கறாளமா நான் எவ்வளவு மேலே புருஷ பஞ்சாதி தானே இது கூட எதுக்குன்னா சீச்சி நான் அந்த கோச்சு மார்க்கேனே இதோட நிறுத்திட்டேன் கூச்சமா இருக்குதா உனக்கா இதுக்கு மேலயா ஏயா நீ பான் இருக்கும்போது புழுக்கமா இருக்குன்னு எதுமே போடாம லுங்கியோட இருக்கியே எனக்கு பானே இல்ல சிறக்கு எப்படி புழுக்கமா இருந்திருக்கோம் இத பாரு நீ இப்படி எல்லாம் பண்றதால என் மனசு கெட்டு போய் உங்கட வந்து படுப்பேன் மட்டும் கனவு காணாத நீ இதெல்லாம் பார்த்து மயங்கறது நாங்கடா தெரியுமா உனக்கு யோ நீ என்ன பார்த்து மயங்கவும் வேணாம் என் பக்கத்துல வந்து படுக்கவும் வேணாம் உன் மனசு கெடாம பத்திரமா பாத்துக்க अंदर இந்த பக்கம் நானா நீ அந்த பக்கம் திரும்பி போடு. போ மனசு அலப்பாயுது என்ன சொல்ல வந்துட்ட. ஏடி என்னடி இது? டாக்கெட் ஊக்கல வர கட்டி விட்டுர்க்க? யோ நீ ஆம்பள பனீன அவுட் வெச்சிட்டு அப்படியே வெறும் ஓட ஓட படுத்துறவே. நான் அப்படியே செய்ய முடியும்? ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு அத லூஸ் பண்ணி விட்டுர்க்க. எது? லூஸ் பண்ணி விட்டுறியா? ஸ்டாண்டப்ல பாடி லூஸ் பண்ணி விட்டுற. இன்னும் காத்து நல்லா வரும். நீயோ என்ன பார்க்க மாட்டேன் தொட மாட்டேன்னு சபதம் எடுத்துக்கல்ல அப்புறம் நான் எப்படி இருந்தா உனக்கு இல்லையா சச்சே இப்படி இருந்தா ஒரு புழுக்கமா இருக்கே ஏ இது ஏன் கட்டிட அதா யோசனை பண்ணிட்டு இருக்கே எது யோசனை பண்றியா நீ செஞ்சாலும் செய்விடி இப்போ என்ன உனக்கு காத்து வேணும் அவ்வளவுதானே பொறு ஏற்பாடு பண்றேன் இப்போ நல்லா காத்து வரும் இதுக்கு மேலயே புழுக்கமா இருந்தா நீ சொன்னியே அப்படியே படுத்துக்க நான் வரேன் யோ நீ இங்க போற இதுக்கு மேல நாளைங்க படுக்க முடியாத தாயே நீ உஷ்டமால உருண்டுக்கோ இல்ல புரண்டுக்கோ என்ன ஆள விடு யோ யோ எனக்கு தனியா படுத்த பழக்க இல்லையா பயமா வேற இருக்கு நீ இங்க வந்து படியா நான் உன்ன ஒண்ணு செத்துற மாட்டேன் பாயா வா வா எனக்கு தெரியயா நீ இங்க தான் வருவேனே நான் ஒண்ணோ நீ கூப்பிட்டதால வரல வெளிய ஒரே காத்து மின்னலமா இருக்கு பலவர மாதிரி இருக்கு இயற்கையே சரி பண்ணுது கசம படு ஏண்டி வேல கடக்காம படுக்குற நீ வந்தியே அணைக்க வேண்டியதரோ பேசற நேரத்து எந்திரச்சு அணைக்கலாம் இல்ல என்னைய அணைக்க மாட்டேன் வேலக்கிய அணைக்க மாட்டேன் என்ன ஜென்மமோ என்ன விளையாடுற என்ன இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இடியில ரொம்ப பயம் அப்ப கல்யாணத்துக்கு முந்தி
அப்போ எங்க அம்மா கூட படுத்துக்குவேன் இடி இடிச்சதுனா எங்க அம்மாவ கட்டி பிடிச்சுக்குவேன் அப்போ இடி இடிக்கும் போது யார பார்த்தாலும் கட்டி பிடிச்சுக்குவேன் அப்படிதானே யோ அர்த்த கிட்ட தரமா பேசாத மரியாதையா வந்து இங்க படு ம் இங்க வந்து படு நீயி நானா இறங்கி வா இரு இரு முதல்ல ஒழுங்கா போய் படுவ கட்டிட்டு வா போ சரி அப்ப இந்த ஊக்கையாவது மாட்டு எதையும் நான் மாட்ட மாட்டேன் எல்லாத்தையும் ஒழுங்கா நீயே மாட்டிட்டு வா அப்பதான் இடம் போ ஐயோ ரொம்ப தான் அழுத்துக்கிறியே இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது என்னையா கொஞ்சிர வரேன் எங்கே போற ஐயோ 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 என்னையா இதெல்லாம் அது வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் முஞ்சாக்கிறதா இருக்கிறது நல்லது அப்புறம் அங்க இங்க கை கால் பட்டு எக்குத்த பாயிடக்கூடாது பாரு அதனால தான் எல்லாத்தையும் ஒழுங்கா மாட்டிக்கிட்டு முன்னாடியே உஷாரா இருக்கிறேன் அடடடடா சும்மா சொல்ல கூடாதியா நீ அறிவு கொழுந்தேதாயா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அறிவு கொழுந்துதான் பேசாம படு யோ விளக்கு அணைக்காம படுக்கிறியே தெரிஞ்சுதான் படுக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்டிப்பா விளக்கு எரிஞ்சே ஆகணும் நீ படு இன்னொரு விஷயம் என்ன இடி என்ன பயப்படுறியே அதனால தான் உன் பக்கத்துல படுக்க சம்மதிக்கிறேன் அப்புறம் என் மேல கைய கால போட்டு இப்படி தான் எங்க அம்மா மாதிரியே போட்டு படுப்பேன்னு சொல்ல கூடாது புரியுதா இப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தள்ளியே படு திரும்ப பண்ணாம படுக்கணும் புரியுதா படு தள்ளி படு இன்னொரு விஷயம் என்னது இடி இடிக்கும் போது என்ன கட்டி பிடிக்கணும் இடி நின்னவன கைய எடுத்துறணும் மறுபடியும் இடி அடிச்சா கட்டி பிடிக்கலாம் ஆ அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னையா தள்ளு நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒரு அடி கேப் இருந்துட்டே இருக்கணும் இந்த கேப் எப்பவும் இருக்கணும் கை எடுக்கறியா ஏ இடி நின்னு போச்சு அப்படியா கேப் கேப் என்ன கேப் கேப் ஓமேலயே உனக்கு நம்பிக்கை இல்ல பெரிய கேப்